மகாஸ்வேதாவை பார்க்கறதுக்கு அந்த இவன் வரான், கபிஞ்சலன் வரான். வந்து இவனுடைய புண்டரீகனுடைய ஒரு மனநிலை என்னங்கிறத சொல்றதுக்காக தான் அவன் வரான். அப்போ மகாஸ்வேதா அவனுக்கு மரியாதை பண்ணி பக்கத்துல உட்காந்துண்டு, நீங்க வந்து அந்த பக்கத்துல இருக்கிற அந்த வெத்தலை பொட்டி அவ தூக்குறவ தரளிக்கான்னுட்டும், அவ பக்கத்துல இருக்காளேன்னுட்டும் அவன் வந்து ஹெசிடேட் பண்றான் கபிஞ்சலன். அப்போ வந்து கவலைப்படாதேங்கோ, அவ்வதிரிக்தா எம் அஸ்மத் சரீராது, இவ என்னை விட பிரிஞ்சவ கிடையாது, இவளுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அசங்கிதம் அபிதீயத்தாம் கவலைப்படாத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு மகாஸ்வேதா வந்து சந்திராபீடன்ட்ட தன் கதைய சொல்றான். இவன் வந்து ஒரு கந்தர்வ நகரத்தை பாக்கறான். கந்தர்வ நகரத்துல அந்த ஏரி, கந்தர்வ நகரம் பாக்கல, அந்த இடத்துல வந்து ஒரு ஏரி இருக்கு, ஏரிக்கு பக்கத்துல ஒரு காட்டு வழி இருக்கு, அந்த யானை போன வழி அப்படி பாத்துட்டு ஏரிய பிடிக்கிறான். ஏரிக்கு பக்கத்துல ஒரு பாட்டு சத்தம் கேக்குறது, அந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே பாட்டு சத்தத்தை தேடிட்டு போகறச்சு அங்க ஒரு சித்தாயத்தனம் இருக்கு, சிவன் மந்திரம். அந்த மந்திரத்துல ஒரு பெண்ணு உட்காந்துட்டு வீணை வாசிட்டு பாடிட்டு இருக்கா, அவள்கிட்ட வந்து உன் கதைய சொல்லுங்கிறான். அவ என்னுடைய அந்த கேவுக்கு வான்னு சொல்லி கேவு கழிச்சுன்னு போய் அங்க அதித்திய சத்காரம் பண்ணி வைக்கிறா. அப்போ உட்காந்துட்டு கதைய சொல்றா. கதைய சொல்ல ஆரம்பிக்கிறச்சு, நான் வந்து ஒரு சரஸ் பக்கத்துல இங்க இந்த சரஸை நிர்மாணம் பண்ணது என்னுடைய அப்பாவா அப்படின்னு விட்டு அஹம்சங்கிறவன். இப்ப வந்து பிளாஷ்பேக், அதாவது இப்ப மெயினா சந்திரா பீடன் வந்து அந்த கேவுல வந்து அந்த கபிஞ்சலன் புண்டரீகன் ரெண்டு முனிகுமாரர்களை பாக்குறா. அதுல புண்டரீகன் மேல அவளுக்கு ஆசை வருது. இந்த புண்டரீகன் என்ன பண்றான், தப்பி தவறி தன்னுடைய அக்ஷமாலைய கீழே போட்டு விடுறான். அதை எடுத்து குடுக்கற சமயத்துல அவ தன்னுடைய முத்துமாலைய கொடுத்து அக்ஷமாலைய அவ போட்டுறான். ஏவம் உக்தஹச்ச மயா கபிஞ்சலஹ பிரத்யவாதி ராஜபுத்ரி கிம் ப்ரவீமி வாகேவ மே ந அபிதேய விஷயம் அவதரதி த்ரபயா க்வ கந்த மூல ஃபலாஷி சாந்தஹ வன நிரதஹ முனிஜனஹ. சரி, அது வரைக்கும் சொல்லுங்க. ஏவ முக்தஹ மயா, ஏவ முக்தஹ மயா இவ்வாறு கூறப்பட்டவளான, இல்ல ஏவ முக்தஹான்னு இதுவா இருக்கும் இல்லையோ புல்லிங்கம், அதனால அது வந்து கபிஞ்சலனுக்கு அட்ஜெக்டிவா போறது. மயா ஏவம் உக்தஹா கபிஞ்சலஹா பிரத்யவாதீது. மயா கபிஞ்சலஹ மயா ஏவ முக்தஹ ச பிரத்யவாதீத்துங்கிறது வந்து பதில் கூறினானே. எஸ், சோ மயா என்னால் ஏவம் இவ்வாறு உக்தஹ கபிஞ்சலஹ கூறப்பட்ட கபிஞ்சலன் பிரத்யவாதீத் பதில் கூறினான். ஏவம் மயா, மயாங்கிறச்சே அந்த லேடி. ராஜபுத்ரி கிம் பிரவீமி, அரசகுமாரி அவன் என்ன பதில் கூறுறான், அரசகுமாரியே கிம் ப்ரவீமி என்ன கூறுவேன், அபிதேய விஷயம் அவதரித்தி த்ரபயா. த்ரபயா, த்ரபயானாக்க ஒரு பயத்தினா, இல்ல த்ரபாங்கிறது வெக்கம், த்ரபாங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வெக்கமா இருக்கு இத சொல்றதுக்கு, அதனால த்ரபயா வெட்கத்தின் காரணமாக மே வாக்கு என்னுடைய வாக்கானது, வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கிற வார்த்தையானது அபிதேய விஷயம் நான் அவதரதி. அபிதேயம்ங்கிறது வாச்சியம் ஆர் அர்த்தம், அர்த்தம் பொருள்படுற மாதிரி என்னால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைய வெளியில சொல்ல முடியலங்கிறான். அபிதேய விஷயம் வாச்சியார்த்த விஷயமாக ஆகிறதுக்கு என்னால முடியலங்கிறான். நான் என்ன சொல்றது, என்ன அவ்வளவு எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன்னா ஒரு முனிவர்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விரதத்தை எடுத்துட்டு இருக்காமா, அப்பேற்பட்டவன் இந்த மாதிரி ஒரு மதன வசல காம வசத்துல இருக்கானேன்னுட்டும் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குங்கிறான். வாக்கு அபிதேய விஷயம் ந அவதரதி, கூற வேண்டிய, ஏதாவது வாயினால் கூற வேண்டிய விஷயத்தில் எனக்கு வெளிவர மாட்டேங்கிறது வெக்கத்தினால், அதாவது சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். ஆமா, கந்த மூல ஃபலாஷி
சாந்தக வன நிரதக முனிஜனக, வன நிரதக முனிஜனக, வனத்தை விட்டு வெளியே நிரதகாங்கரிச்சு அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், காட்டிலேயே இரு வசிக்கக்கூடிய ஒரு முனிஜனன். முனிஜனர்கள் கந்த மூல பலாஷி சாந்தக எவ்வாறு இல்ல குவாங்கிறது வந்து நம்ம இதுல படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கிராதார்ஜுனியத்துல கொ பூபதி நாம் கொ சரித்தம் கொ ஜந்தவகா, அந்த டிஃபரன்ஸ் விஷமாலங்காரத்தை காமிக்கிறதுக்கு வந்து முனிவர்கள்லாம் எங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசையினால அழுக்காக்கப்பட்ட மனது ஆர் எண்ணம்ங்கிறது எங்க அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் சொல்ற. சோ கந்த மூல பல ஆசி அஸ்னாதி, கந்தம்ங்கிறது கந்தமூலம்ங்கிறது இந்த ரூட்ஸ் பழங்கள் இவைகளை சாப்பிடக்கூடிய, சாந்தக பகிரிந்திரிய நிகிரகம் செய்த, வன நிரதக காட்டிலேயே வசிக்கக்கூடிய முனிஜனகா முனிவருங்கிறவன் எங்க. குவ அடுத்தது குவ அயம் அயம் அணு அனுபசாந்த ஜன உச்சித விஷய உபபோக அபிலாஷ கலூஷ ராகப்ராய பிரபஞ்ச, ராகப்ராய பிரபஞ்ச ஆசைகளினால் பெரும்பாலும் உண்டான இந்த உலகத்தில் உலகமானது அயம் அயம் இந்த உலகம் கருத்துக்கு தான் எல்லாமே அப்ஜெக்டிவா போகிறது. சோ குவ முனிஜனகா குவ பிரபஞ்சகா அதுதான் அந்த டிஃபரன்ஸ காமிக்கிறார். சோ அந்த முனிவர்கள்ங்கிற எங்க, இந்த பிரபஞ்சம்ங்கிறது எங்க, இது ரெண்டுமே ஒட்டி வராதே, அசம்பந்தேபி சம்பந்தம், அது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல நம்ம சொல்லவே முடியாது. ஆனா முனிவனுக்கு ஒரு முனிவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்துல உண்டான விஷயங்களுடைய உபபோகம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு, அது மேல ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு சொல்றான் அனுபசாந்த உபசாந்தன பகிரிந்திரிய நிகிரகம் உடையவன். இதுல வந்து அனுபசாந்தங்கிறச்சு இந்திரிய நிகிரகமே இல்லாத ஒரு ஜனங்களுக்கு உச்சிதமான விஷய உபபோக அபிலாஷ கலுஷா, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உபபோக அனுபவிப்பதில் அபிலாஷ ஆசையினால் கலுஷா அழுக்காக்கப்பட்ட மலினமாக்கப்பட்ட ராக பிராயகா அட்டாச்மெண்டே இருந்துட்டு இருக்கங்க, ஒரு ஈர்ப்பு பெரும்பாலும் ஈர்ப்புடன் அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு ஒரு பிரபஞ்சமாக இருக்கு இந்த பிரபஞ்சம். எங்க சம்சாரகன் எடுத்துக்கலாம், எது சம்சாரகன் எடுத்துக்கலாம், சம்சார சக்கரத்தை எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்றேன் புரியல, ஏன்னா இந்த இடத்துல வந்து உபசாந்த ஜன உச்சித விஷய உபபோக அபிலாஷ கலுஷகங்கிற போது அது பிரபஞ்சகத்துக்கு அப்ஜெக்டிவா போறதுனால அந்த பிரபஞ்சத்தை வந்து சம்சாரம்னு எடுத்துக்கலாம் இல்லையா. சம்சாரகாங்கிறது என்ன உங்களுக்கு, உலகம்னு எடுத்துக்கலாம், ஆனா சம்சாரகா இஸ் ஈக்வல் டு கர்த்திருவம் போக்திருவம் பிரமாத்திருவம்னு டு இட் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் இன் அத்வைதா. உங்களுக்கு இந்த கர்த்திருவ போக்திருவம்ங்கிறது என்ன, அது மாயா பிரபஞ்சம்னு எடுத்துக்கணும். இங்க வந்து பிரபஞ்சம்னு சொல்றது உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள், ஆர் இந்த உலகத்துல நம்ம எப்படி பழகணுங்கிறதுக்கு உண்டான அட்ஜெக்டிவ்ஸ் சொல்றவங்க. சர்வமேவ அனுபபன்னம், எல்லாமே வந்து ஒட்டியே வரலையேங்கிறார். ஆலோகய கிம் ஆரப்தம் தெய்வேன யோசி, கிம் ஆரப்தம் தெய்வேன தெய்வத்தினால் என்ன ஆரம்பிக்கப்பட்டது, ஆலோக்கிய பார் அயத்னேனைவ அயத்னேனைவ கலு கலுஷ கலு உபஹாச கலு உப கலு உபஹாச ஆஸ்பததாம் ஈஸ்வரஹ நயதி ஜனம். அயத்னேனைவ ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் அயத்னேனைவ கலு ஒரு முயற்சியே இல்லாமலேயே ஈஸ்வரஹா ஈஸ்வரன் ஜனம் ஈஸ்வரஹா ஆமா உபஹாச ஆஸ்பதாம் ஜனம் நைதி ஒரு பரிகாசத்திற்கு உட்பட்ட அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு மக்களை அழைத்து செல்கிறார். கரெக்ட் ஓகே. ந ஜானே கிம் இதம் வல்கலானாம் சதிருஷம், கிமிதம் வல்கலானாம் சதிருஷம், இந்த பார்க்கா பார்க்குகளுக்கு ஈக்குவல் துல்லியமான கிமிதம் இது என்று நான் அறியவில்லை. இந்த செயலானது
மர உரி தரிப்பவர்கள், அதாவது மர உரிகளுக்கு சதிருஷமா என்னன்னு எனக்கு தெரியல. கிமிதம் காரியம் பல்கலானாம் சதிருஷம் இதி மானவா இதி ந ஜானே. உதாஹோ உதாஹோ ஜடானாம் சமுச்சிதம், ஜட்டானாம் ஜடாமுடி தரிப்பவர்களுக்கு உதாஹோங்கிறது அதவான் அர்த்தம், அல்லது ஜடை தரிப்பவர்களுக்கு இது உச்சிதமா என்ன என்று ந ஜானே, எல்லாமே ந ஜானேவோட கனெக்ட் பண்ணிக்கணும். கிம் தபசக அனுரூபம், என்ன இது வந்து தவசிகளுக்கு உகந்த செயலா? அஹோஸ்வி அஹோஸ்வித் தர்ம உபதேச உபதேசாங்கம் இதம். ஆஹோஸ்வித்துங்கிறதும் அதவான்னு அர்த்தம், உத ஆஹோஸ்வித்து அதவா இவையெல்லாம் ஆர் அல்லது தர்ம உபதேசத்தினுடைய ஒரு அங்கமா இது. அங்கம் இதம் இது எந்த தர்ம which part of the dharma upadesha this is apurva apurva iyam vidambana inda pennanaval illa vidambana penn illa vidambana angirathu vilayattu nu artham or or keli inda or keli anadhu romba apurvama iruke vidambana angirathu vandu vilayattu keli or yemaatrudal andha maari eduthukalam. அபூர்வகா இயம் விடம்பனா, ஓகே. கேவலம் அவசிய கதனியம் இதம், டெஃபினட்டா இத வந்து சொல்ல வேண்டியதுதான். கேவலம்னாக்க கேவலம்னா இங்க டெஃபினட் தானே? ஆமாம், கேவலம் அவசிய கதனியம். இந்த இடத்துல வந்து அதாவது எனக்கு இது என்னன்னு புரியல, இது வந்து மர உரிக்கு சதிருஷமான காரியமான்னு தெரியல, ஜடாமுடி தரிப்பவர்களுக்கு இது உச்சிதமானு தெரியல, தபசுக்கு அனுரூபமானு தெரியல, இவைகள்லாம் சொல்லிட்டு இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேலியா இருக்கு, ஆகையினால இத நான் வெறும்னு சொல்லித்தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கேவலம் அவசிய கதனீயம் இதம் இதி மன்யே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா வேற ஒரு உபாயமும் எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறோம். அப்பர உபாய திருஷ்யத்தை, வேற ஒரு வழியும் என்றும் எனக்கு தெரியவில்லை. அந்யா பிரதிக்ரியா உபலப்யதே, வேற ஒரு பதில் பிரதிக்ரியான ஒரு பதில் செயல் உபலபியத்தை எனக்கு எதுவும் விளங்கவில்லை. அந்நியத்து சரணம் ந அலோக்கியத்தை, மற்றவர்களின் உதவியை இல்ல, அந்நியத்து சரணம் வேறு ஒரு அடைக்கலமானது எனக்கு தெரியவில்லை. ந அலோக்கியத்தை அடைக்கலம் சரணம் ந அலோக்கியத்தை எனக்கு தெரியவில்லை. அந்யா கதிகி நாஸ்தி, வேறு ஒரு வழியும் இல்லை. அகத்தியமானே ச மகா மகான் அனர்த்த மகான் அனர்த்த உபநிபாதஹ ஜாயதே. அகத்தியமானே ச சொல்லவே முடியாததாக, சொல்லவில்லையே ஆனால் அகத்தியமானே ச சாணச்சாது, சோ சொல்லவில்லையே ஆனால் ஒரு பெரிய மகான் அனர்த்த உபநிபாதஹ, ஒரு பெரிய விளைவு, அனர்த்தமான ஒரு விளைவு ஏற்பட்டுரும்னு நான் நினைக்கிறேன். எதையாவது அவன் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால எனக்கு வேற கதி தெரியலங்கிறான். இந்த இடத்துல இந்த புனருக்த தோஷம்னு ஒண்ணு உண்டு, அதாவது ஒரே விஷயத்த வந்து பலமுறை சொல்றது வித் சினோனிம்ஸ் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அதாவது அந்நியத்து உபாயகா நாஸ்தி பிரதிக்ரியா ஷர கதிஹி இதெல்லாம் ஒரே மீனிங் தானே உங்களுக்கு. ஆனா அந்த விஷாதே குரோதே விஸ்மயே இந்த மூணு விஷயத்துல நம்ம வந்து வி கேன் ரிப்பீட் அவர் செல்ஸ்னு இருக்கு, அது வந்து அந்த வியக்தியினுடைய வக்தாவினுடைய அந்த இன்டென்சிஃபைடு இமோஷனை காமிக்கிறது. அதுதான் துக்கத்துல ஒரே விஷயத்தை தானே திருப்பி திருப்பி புலம்புவா, பல பல விதமா அப்ப என்ன கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுமா என்ன? கிடையாது. அதனால அந்த துக்கத்தை வந்து இன்டென்சிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதே எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எது உகந்ததோ தெரியல அப்படின்னு அதையே தானே சொல்றான் ரிப்பீட்டடா. பிராண பிரித்தியாகே ந அப்பி ரக்ஷணியாக சுகிருத சுகிருதசவ இதி கதையாமி. பிராண பரித்தியாகேன அபி ரக்ஷணியாக சுகிருத் அசவஹா இதி கதையாமி, என்னுடைய பிராணனை விட்டும் உயிரை விட்ட பொழுதிலும் ரக்ஷணியாக சுகிருத ஃப்ரெண்டானவர்கள் ப்ரொடெக்ட் செய்யப்பட வேண்டியவர்கள்
சோ உயிர் கிரியாபாசு. அந்த இடத்துல பிராண பரித்தியாகேனாபி அப்படின்னா உயிர் உயிரை விடுவதினாலாவது சுகிருத் அசவாக நண்பனின் உயிரானது காப்பாற்றப்பட வேண்டியது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆகையினாலதான் நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறேங்கிறான். இது கதையாமி தஸ்ய ஸ்திதி. ஓகே, பிராண பரித்தியாகேன அபி ம் சுகிருத சுகிருது அசவஹ அசுஹு அசுஹுங்கிறது பிராண. இது கதையாமி கரெக்ட். நண்பனின் உயிரானது ப்ரொடெக்ட் செய்யப்பட வேண்டியது. ரட்சணியாக அஸ்தி பவத்யாக சமக்ஷம் ஏவச மயா ததா நிஷ்டூரம் உபதர்ஷித கோபேன அபிஹிதஹ. அஸ்தி பவத்யாஹ சமக்ஷம் ஏவ. அந்த அஸ்திங்கறத வந்து கடைசியில போட்டுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பவத்யாஹ சமக்ஷமேவ ஓம் கண் முன்னாடியே மயா என்னால் சக அந்த புண்டரீகனானவன் ததா நிஷ்டுரம் அவ்வாறு கடுமையாக தர்ஷித கோபேன மயா கோபத்தை காண்பிக்க கூடிய என்னால் அபிஹித அஸ்தி கூறப்பட்டவனாக இருக்கிறான் அவன். ஓம் முன்னாடியே நான் வந்து என் கோபத்தை காமிச்சு நான் அவனை கண்டபடி நான் வந்து பேசினேன். கண்டபடின்னு இல்ல, நிஷ்டுரம் ரொம்ப கடுமையாக பேசினேன். ஆனாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு அவனுக்கு? ததாச்ச அபிதாய பரித்தியஜ்ய தம் தஸ்மாத் பிரதேச பிரதேசாத் உபஜாத மன்யுஹு உத்ஷ்ட குசும அவயவஹ அவச்சயஹ குசும அவச்சயஹ அன்யம் பிரதேசம் அகமம். அன்யம் பிரதேசம் அகமம், மற்றொரு இடத்திற்கு சென்றேன். ததாச்ச அபிதாய இவ்வாறு கூறிவிட்டு தம் பரித்தியஜ்ய அவனை விட்டுவிட்டு தஸ்மாத் பிரதேசாத் அந்த இடத்திலிருந்து உபஜாத மன்யுஹு சென்றவளான நான். ஏ இங்க இந்த சென்றவள் இல்ல இல்ல, மன்யுஹு கோபம், உபஜாத மன்யுஹு கோபம் அடைந்தவனான நான் உத்ஸ்ருஷ்ட குசும அவச்சயனா உபஜாத மன்யுஹு உபஜாத மன்யுஹு அடைந்த கோபமுடையனான நான் உத்ஸ்ருஷ்ட குசும அவச்சயஹ புஷ்பத்தை சேர்க்கறது, புஷ்பத்தை பறிக்கிறதுங்கிறது அந்த காரியம் இருக்கு. புஷ்பம் பறிப்பத பறித்தலை உத்ஸ்ருஷ்டா விடவனா விட்டவனாக நான் அந்யம் பிரதேசம் அகமம் வேறு பிரதேசத்திற்கு சென்றேன். ஓகே, அபயா தாயாம் பவத்யாம் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா ஏகாக்கி கிம் அயம் இதானீம் ஆச்சரதி இத்தி சஞ்சாத வித்தர்க்கஹ பிரதிநிவிருத்திய விடப விடபாந்தரித விக்ரஹஹ தம் பிரதேசம் வியலோகயம். தம் பிரதேசம் வியலோகயம் அந்த இடத்தை வியலோகயம் பார்த்தேன். அபயாதாயாம் பவத்யாம் முகூர்த்தமிவ ஸ்தித்வா சிறிது நேரம் அங்கு தங்கி. சோ அபயாதாயாம் பவத்யாம்னா நீங்க கிளம்பினதுக்கு அப்புறம் மகாஸ்வேதா. சோ அபயாதா அபகதா அப்படிங்கிறதுக்காக. சோ அபயாதாயாம் பவத்யாம் சத்யாம் சதிசப்தமி அந்த இடத்துல. சோ பவத்யாம் மகாஸ்வேதாவான நீ அபயாதாயாம் விலகிய பிறகு முகூர்த்தம் இவ ஸ்தித்வா ஒரு க்ஷணம் நான் நின்னுட்டு என்ன நினைச்சுட்டேன்னா ஏகாக்கி கிம் அயம் இதானிம் ஆச்சரித்தி தனி ஏகாக்கி தன்னந்தனியாக நான் ஒருவனே. இவன் கிம் அயம் அகம் இல்ல. சோ இந்த புண்டரீகன் வந்து என்ன பண்ணுவானோ தனியா நின்றுன்னுட்டு எனக்கு வந்து கவலை வந்துருத்து மனசுல. கரெக்ட். கிம் அயம் ஏகாக்கி இதானிம் ஆச்சரித்தி இவன் வந்து தன்னந்தனியாக இவ்வாறு ஆச்சரித்தி என்ன செய்துவிட்டானே என்ன செய்கிறான் என்று இது சஞ்சாத விதர்க்கஹ. என்ன செய்கிறான் என்று ஓகே கிம் ஆச்சரித்தி இது சஞ்சாத விதர்க்கஹ என்று எழுந்த விதர்க்கஹன்னாக்க டைலமா எழுந்த ஒரு தாட்ஸ் மனசுல வந்து தாட்ஸ் எழுந்துக்கிறது அவனுக்கு. சோ இருங்க நான் திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது.
அபயாதாயாம் பவத்தியாம் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா. பவத்தியாம் அபயாதாயாம் சத்தியாம், மகாஸ்வேதாட்ட நீ விலகின பிறகு அந்த சமயத்தில் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா, ஒரு க்ஷணம் நின்னுட்டு, கிம் அயம் இதானீம், இதானீம் இப்பொழுது அயம் இவன் ஏகாக்கி தனிமையில் தனியனாக கிம் ஆச்சரதி, என்ன செய்கிறான் இது என்று சஞ்சாத விதர்க்கஹா, ஒரு மனசுல வந்து விதர்க்கான தாட்ஸ் எழுந்து, மனதுல ஒரு கவலை எழுந்தவனாக நான் பிரதிநிவிருத்திய திரும்பி வந்து விடபாந்தரித விக்கிரகா, விக்கிரகான சரீரம், சோ என்னுடைய சரீரமானது விடப அந்தரித்தம் விடபேஷு திரோஹிதம், மரங்களுக்கு நடுவுல என்னுடைய சரீரத்தை மறைச்சு நின்று மறைஞ்சு நின்னுண்டு, மரத்துக்கு பின்னாடி நின்னுண்டு, தம் பிரதேசம் வியலோகையும் அந்த பிரதேசத்தை பார்த்தேன், எங்க அவன் நின்னுட்டு இருந்தானோ முன்னாடி அந்த புண்டரீகன் இருந்த இடத்தை நான் பார்த்தேன். அனுசரன்கேத்தேத்தனோ லஜ்ஜமானோ ந சக்னோதி மே தர்ஷன பதம் உபகந்தும். யாவது தத்ர தம் ந அத்ராட்சம், எந்த சமயத்தில் அவனை அங்கு நான் பார்க்கவில்லையோ, தம் அந்த புண்டரீகனை, தத்ர அந்த பிரதேசத்தில், எந்த பிரதேசத்துல போய் பார்க்கணும்னு அவன் வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருந்தானோ அந்த பிரதேசத்துல, தத்ர தம் அந்த புண்டரீகனை ந அத்ராட்சம் பார்க்கவில்லை. மே மனசி ஏவம் ஆசீத்து ச, என்னுடைய மனசுல இவ்வாறு உதித்தது, என்னது கின்னு மதனபராயத்த சித்த விருத்திஹி தாமேவ அனுசரன்னு கதஹா பவேத்து, தாமேவ அந்த மகாஸ்வேதாவையே அனுசரன்னு பின்தொடர்ந்து கொண்டு, என்னத்தினால அவன் பின்தொடர்ந்தான் புண்டரீகன், மதன பராயத்த சித்தஹா, மதன மன்மதனுக்கு பராயத்தன டிபெண்ட், மன்மதன் மேல அண்டி இருக்கக்கூடிய சித்தவிருத்தி மன ஓட்டத்தை உடையவனாக அந்த புண்டரீகன், தாமேவ அனுசரன்னு அந்த பெண்ணையே பின்தொடர்ந்தவனாக கதஹா பவேத்து, சென்றிருப்பானோ அப்படின்னு அவன் டவுட் பண்றான். கதாயாம் சத்தியாம், அல்லது அவ போன பிறகு, கதாயாம் சத்தியாம் சத்தியாம் லப்த சேதனஹா, தனக்கு வந்து ரியலைசேஷன் வந்துருத்து, அவன் கிளம்பிட்டான், சாரி அந்த பெண்ணு கிளம்பின உடனே இவனுக்கு ஒருவேளை தன்னுடைய நம்ம என்னடா இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு தன்னை வந்து சுதாரிச்சுண்டு, லப்த சேதனகா, ஒரு என்ன சொல்றது, கான்சியஸ்னஸ் திரும்பி வந்தவனாக, லஜ்ஜமானஹா வெட்கப்பட்டு கொண்டு, மே தர்ஷன பதம் உபகந்தும் ந சக்னோதி, என்னுடைய கண் பார்வை வழியில் வருவதற்கு இது பண்றானோ நம்ம, வருவதற்கு அவனால முடியலையோ என்னமோ வெட்கப்பட்டு கொண்டு, சே நம்ம இப்படி நடந்துட்டோமே நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பானோ அப்படின்னுட்டு தனக்கு வந்து புத்தி வந்து அவன் வெட்கப்பட்டு என் கண் பார்வையில படக்கூடாதுன்னு நினைச்சுட்டு விலகிட்டானா. எவ்வளவு தூரம் அந்த தாட்ஸ் போறது பாருங்க, சி சைக்கலாஜிக்கலி ஒரு பர்சனுக்கு வந்து எப்படி, அதுதான் லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி எழுத முடியுமோ, எழுதுறா நிறைய பேரு, பட் நாட் இன் சச் கிராண்டியர். இன்னொன்னு அதுல வந்து எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் விட ஒருத்த மனசுல எந்த விதமான தாட்ஸ் ஓடலாம் அப்படிங்கறத வந்து ஒரு இது மாதிரி பர்சனல் அனாலிசிஸ் மாதிரி எடுத்து வைக்கிறார் பாரு, அதுதான் அங்க வந்து இன்னும் ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஒரு மனுஷனுடைய more than the subject matter, the way he has expressed the in detail the subject matter தான் எனக்கு ரொம்ப it amazes me. ரெண்டுமே உங்களுக்கு வந்து அந்த அந்த language with which he expresses and the way one expresses himself. மனசுல பல பேருக்கு வந்து எத்தனையோ ஓட்டங்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன் லெவல்ல கொண்டு வந்து வைக்க முடியாதா இருக்கும், அதை ரொம்ப கிளியரா நமக்கு வந்து எடுத்து வைக்கிறார். இஃப் எவ்ரிபடி குட் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ், நர்வஸ் பிரேக் டவுனே இருக்காது நமக்கு. அவன் வந்து என் கண் பார்வையில் இருந்து விழாததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ யோசிக்கிறானோ, லஜ்ஜமானக மம தர்ஷன பதம் உபகந்தும்
न शक्नोति आहोस्वित् अर्थात् मेले आहोस्वित् कुपितः परित्यज्य माम् मतः गतः उतान् गतः वद आमा उतान् वेषयन् माम् एव प्रदेशम् अन्यमितः समाश्रितः स्यात् इत्येवं विकल्पयन् கஞ்சித்து காலம் அதிஷ்டம் சிறிது நேரம் அங்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் ஆஹோஸ்வித் அதவா குபிதஹ மாம் பிரித்தியஜ்யகதஹ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு விட்டு சென்று விட்டானோ உதான் வேஷயன் மாம் ஏவ ஊத மாமேவ அன்வேஷயன்னு இதஹ பிரதேசம் அந்யம் இதா பிரதேசம் அந்யம் சமாஸ்ருதா ஸ்யாத் இதா பிரதேசம்னு சேர்க்க முடியாது உங்களுக்கு வந்து உத அல்லது மாமேவ அன்வேஷயன்னு என்னையே தேடிக்கொண்டு இதா இங்கிருந்து அந்யம் பிரதேசம் வேறு ஒரு பிரதேசத்தை சமாஸ்ருதா ஸ்யாத் அண்டியவனாக இருக்கலாமோ அண்டியவனாக என்று யோசித்தவாறு கிஞ்சித் காலம் அதிஷ்டம் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன் அபியர்த்தேனவர் இல்ல தேன தூ ஜன்மன பிரபிருதி அனபியஸ்தேன தஸ்ய அனபியஸ்தேன தஸ்ய क्षणमपि अदर्शनेन दूयमानः पुनः अचिन्तयम् இது என்னன்னா ஜன்மன பிரபிருதி அந்த திருத்திய விபக்தியில இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கரிச்சு கொஞ்சம் இதுவா இருக்கு சோ தேன அந்த ஜன்மன பிரபிருதி அபியஸ்தேன பிறந்ததிலிருந்து பழக்கப்படுத்தின சாரி அனபியஸ்தம் அபியஸ்தம்னா பழக்கப்படுத்தினது அனபியஸ்தம்னா பழக்கப்படாத ஒரு விஷயம் என்னதுன்னா அவனை பிறந்ததிலிருந்து நான் அவன் கூடவே இருந்துட்டு இருக்கேன் அவனை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கேன் பிறந்ததிலிருந்து அவனை பார்க்காத நான் இருந்ததே கிடையாது அதனால எனக்கு பழக்கம் இல்லை அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு அவனை காணும்னு உடனே இவனுக்கு என்ன ஒரு மனக்கவலை இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும் பிறந்ததிலிருந்து கூடவே வளர்ந்தவன் இல்லையா அப்ப காணுமே அவன அதுவும் என்னத்தினாலயோ எதுனாலயோ அப்படின்னு கவலைப்படுறான் சோ அங்க வந்து தேன ஜன்மன பிரபிருதி அனபியஸ்தேன அந்த தேனங்கிறது அதர்ஷனேனங்கிறதுக்கு போய் அன்பயமா போறது ஆமா தேனஹ தூ ஜன்மனஹ க்ஷணமபி அதர்ஷனேன இல்ல ஜன்மன பிரபிருதி அனபியஸ்தேன பிறந்ததிலிருந்து பழக்கப்படாமல் இருக்கும் தஸ்ய க்ஷணமபி அதர்ஷனேன அவனை ஒரு க்ஷணம் கூட பார்க்காமல் இருப்பது என்ற காரணத்தினால் தூயமானஹா வருத்தப்படுகின்றவனான நான் புனக அசிந்தயம் யோசித்தேன் யோசித்தேன் சக கதாச்சித் தைரியஸ்கலன விலக்ஷஹ தைரியஸ்கலன விலக்ஷஹ கிஞ்சித் அனிஷ்டமபி சமாச்சரே சக அவன் கதாச்சித் ஒரு பொழுதும் தைரியஸ்கலன விலக்ஷஹ தைரியத்திலிருந்து விலகியவனாக விலக்ஷக அந்த ஒரு வெட்கம் வெட்கமா ஸ்கலன விலக்ஷக தைரியத்தை விட்ட அந்த ஒரு வெட்கத்தினால் கிஞ்சித்து அனிஷ்டமபி சமாச்சரேத்து அனிஷ்டமபி செய்யக்கூடாது அதர்மம்னு வச்சுக்கலாமா அனிஷ்டம்னா விருப்பப்படாத ஒரு விஷயத்தை அவன் வந்து பண்ணாலும் பண்ணலாம் தெரியாது கதாச்சித் ஒருவேளை தைரியஸ்கலன விலக்ஷா தைரியத்திலிருந்து விலகிட்டோமேங்கிற வெட்கத்தை கொண்டவனாக ஏதாவது நடக்க கூடாத விஷயம் நடந்துட போறதுன்னு எனக்கு பயமா இருக்கு கிஞ்சித் அனிஷ்டம் அப்படி சமாச்சரி ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சு விட்டானோ ஓகே நஹி கிஞ்சித் ந கிரியதே கிரியா ஹ்ரீஹினா வெட்கம் அகேன் த்ரபா ஹ்ரீ விலக்ஷஹா எல்லாமே வெட்கம்னு அர்த்தம் வெட்கத்தினால் வெட்கத்தினால் ந கிஞ்சித் ந க்ரியதேஹி வெட்கத்தினால் எதை செய்ய கூடாததோ வெட்கத்தினால்
எதுவுமே செய்யாமல் இருக்க, எதுவுமே செய்யலங்கிறது இல்லையோ இல்லையோ, எல்லா எதை வேணாலும் செய்யலாம். சர்வமபி கிரியதே ஏவ கிரியா, அதாவது அதர்ம விஷயமா இருந்தாலும் அதை பண்றதுக்கு அவன் தயாரா ஆயிடலாம். ஏன்னா அவ்வளவு வெட்கம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவன் பண்றதுக்கு, சூயசைடுங்கிறதுக்காக சொல்றான் அதை. இவ்வளவு பூர்வீடிகை போடுறதே அந்த ஆத்மஹத்யாங்கிற வேர்ட சொல்லாத அவன் வந்து எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசுறான். சரி, தன்ன யுக்தம் ஏனம் ஏகாக்கினம் கர்த்தும் இதி அவதாரிய அன்வேஷ்டும் ஆதரம் அகரவம். தன்ன உக்தம் ஏனம் ஏகாக்கினம் கர்த்தும், இவனை ஏனம் இவனை ஏகாக்கினம் தனிமையில் கர்த்தும் செய்வதற்கு ந யுக்தம் சரியில்லை, இவனை வந்து தனியா இருக்கிறதுக்கு அவனை விடக்கூடாது. இது அவதாரிய என்று தீர்மானித்து அன்வேஷ்டும் தேடுவதற்காக, அவனை புண்டரீகனை தேடுவதற்காக ஆதரம் அகரவம் ஒரு முயற்சி எடுத்தேன். முயற்சி எடுத்தேன். அன்வேஷயம் அன்வேஷயம் ச யதா யதா ந அபஷ்யம் தம் ததா ததா சுஹ்ருத் ஸ்னேஹ காத்தரேன மனசா தத் தத் அசோபனம் ஆசங்கமான தருலதா ககனானி சந்தன வீதி கால வீதிகால சந்தன வீதிகா லதா மண்டபான் லதா மண்டபான் சரஹ்குலானிஹி ச விக்ஷமான நிபுண நிபுணம் இதஸ்ததஹ தத்த திருஷ்டிஹி சுச்சிரம் வியசரம். யதா யதா அன்வேஷ்யம் ந அபஷ்யம் தம் யதா யதா அன்வேஷயன்னு தேடிக்கொண்டவனாக தேடிக்கொண்டு யதா யதா எவ்வாறு ந தம் அவனை ந அபஷ்யம் எப்பொழுது அவனை பார்க்கவில்லையோ ததா ததா அப்பொழுதெல்லாம் அப்படின்னா யதா யதா ததா ததாங்கிறச்சு ஒவ்வொரு இடமா போய் இப்ப அவனை தேடுறச்சு இந்த இடத்துல அவன் இல்லையேன்னு மனசு உடனே பதறது, இன்னொரு இடத்துல போய் பார்க்கறச்சு அந்த இடத்துல அவன் இல்லையேன்னு உடனே அவனுக்கு பதறது. அதுக்காக சொல்றா சோ யதா யதா ந அபஷ்யம் தம் தம் ந அபஷ்யம் ததா ததா சுஹ்ருத் ஸ்னேஹ காதரேன மனசா, என் மனசானது இட் பிகேம் லைக் அ கவர்ட் எதுனால ஸ்னேஹ சுஹ்ருத் ஸ்னேஹ காதரேன நண்பனிடம் வைத்த அன்பின் காரணமாக காதரம் பயந்த என்னுடைய மனதினால் தத்தத் அசோபனம் ஆசங்கமானஹா அந்தந்த ஒரு கெடுதலை ஆசங்கமானஹா டவுட் பண்ணிண்டு இது நடந்திருக்குமோ இது நடந்திருக்குமோ இந்த தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு எதிர்பார்த்தவனாக தரு லதா ககனானி மரத்தினுடைய பக்கத்துல இருக்கிற அந்த லதா கொடி பொதர்களில் அதுக்கப்புறம் சந்தன வீதிகா லதா மண்டபான்னு சந்தன வீதிகான நிலவொளி வழியில இருக்கக்கூடிய லதா மண்டபம் அந்த பொதர்கள் சரஹ் கூலானி இது தடாகத்தினுடைய தீரங்கள் கரைகளில் இதெல்லாம் நான் வந்து வீக்ஷமானஹா பார்த்தவனாக நிபுணம் இதஸ்ததா தத்த திருஷ்டிகி ரொம்ப ஒரு திறமையுடன் இங்கும் அங்கும் கண் பார்வையை செலுத்தினவனாக சுச்சிரம் வியச்சரம் வெகு நேரம் வெ